இல்லை இப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து இந்திய அளவில் போற்றப்படுகின்ற தலைவர்கள் உலக அளவில் போற்றப்படுகின்ற தலைவர். எனவே அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவருக்கு வந்து வாழ்த்து சொல்வது என்பது ஒரு நல்ல விஷயம் தானே? இல்லை நல்ல விஷயம் தானே வாழ்த்து சொல்கிறது? அவர் வந்து ஒரு மாபெரும் தலைவர். அவர் அந்த மாபெரும் தலைவருடைய பிறந்தநாள் விழாவுக்கு வந்து எல்லா தலைவரும் வாழ்த்து சொல்கிறது என்பது சொல்கிறேன். அதுக்கு கூட்டணிக்கு சம்மந்தம் இல்லை. அதனால் கூட்டணியை பொறுத்தவரை அது வந்து கிடையாத ஒன்று, இப்போது இல்லை எப்போது இல்லைன்னு சொல்லிட்டு நம்முடைய பொதுச் செயலாளர் பொறுத்தவரை தெளிவுபடுத்தியிருக்காரு. ஆமாம், அழைப்பு கொடுத்து பொதுச் செயலாளர்கிட்ட இதே கேள்வி கேட்டீங்க, அவர் என்ன சொன்னார்? விருப்பப்படுறவங்க போகலாம். அதிமுகன்றது ஜாதி மதம் இன மொழி எல்லாவற்றையும் கடந்த ஒரு இயக்கம். எனவே அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே போகலாம். அதில் வந்து இல்லை விருப்பப்படுறவங்க போகலாம். என்னை பொறுத்தவரை வந்து இப்போ வந்து இறைவன் வந்து எங்கே இருக்கிறான், இறைவன் வந்து எங்கே இருக்கிறான், உங்ககிட்ட இருக்கிறான், எங்கிட்ட இருக்கிறான், இவங்கக்கிட்ட இருக்கிறான். அதுக்கு நான் சொல்லிட்டுமா, அதை உள்ளதை சொல்லி நன்மை செய்தால் உயிர்கள் உண்மை வணங்கும், நிலை உயரும்போது நிலை உயரும்போது பணிவு கொண்டால் உயிர்கள் உண்மை வணங்கும், ஆசை கோபம் கலவு கொள்பன் பேச தெரிந்த மிருகம், அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். அன்பு நன்றி கருணை, யார்கிட்ட அன்பு இருக்கோ, யார்கிட்ட நன்றி இருக்கோ, யார்கிட்ட கருணை இருக்கோ, அவங்க மனித வடிவில் இருக்க தெய்வங்கள். எனவே அதை முதல்ல வளர்த்துங்க. உங்கள் கண்ணாடி முன்னாடி போய் பாருங்கள், டெய்லியும் பார்த்துட்டு அன்பு எனக்கு இருக்குது, நன்றி இருக்குது, நன்றி உடையனாக இருக்கேன், கருணை உடையனாக இருக்கேன், ஓ எங்கிட்ட கடவுள் இருக்கேப்பா, அது போதும். அதுதான் சொல்கிறேங்க. அதனால் சொல்கிறேன், எனக்கு வந்து பேர அண்ணா வகையில் ஒன்றே குலம் ஒருவனே தேவன். ஏன் நான் போகல நான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அந்த பேருந்து அண்ணாவுடைய பிரின்சிபலில் அந்த வகையில் வந்து இறைவன் எங்கே இருக்கான், அவ்வளோதான். அதனால் வந்து நான் சொன்ன அந்த குவாலிட்டி, அந்த தன்மைகள் வந்து ஒவ்வொருத்தரும் வளர்த்துக்கிட்டாலே போதும், அதுவே வந்து கடவுள் அவங்க வந்து அங்கே இருக்கிற குடிக்கணும். அதனால் நான் என்னை பொறுத்தவரை நான் போகல. விருப்பம் இருக்க போகலாம், நீங்கள் போய்ட்டு வாங்க. இல்லை நீங்கள் போய்ட்டு வாங்க, நீங்கள் போய்ட்டு வாங்களையா தடுத்தவங்களா? இல்லை இங்கே இருக்கிறவங்களாம் போகிறதுக்கு யாராவது தடுத்தவங்க, யாரும் தடுக்கலையா? அவங்க விருப்பப்படுறவங்க போய்ட்டு வரலாங்க. என்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றே குலம் ஒருவினை தேவன் பிரின்சிபல், அது மட்டும் இல்லாமல் இந்த அன்பு நன்றி கருணை இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபாலோ பண்ணுறேன். அதனால் பார்த்தீங்கன்னா எங்கிட்டே இறைவன் இருக்கிறான், என்னை போல் வந்து நீங்களும் அந்த பிரின்சிபல் வளர்த்துட்டு உங்கள்கிட்ட இறைவன் இருக்க போகிறோம். அதான் 28ஆம் தேதியை வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஈவெண்ட்டாக மாற்றினாங்க. 28ஆம் தேதியை ஒரு பொலிட்டிக்கல் ஈவெண்ட்டாக, மோடி ஈவெண்ட்டாக இப்போ மாற்றினாங்க. ராகுல் காந்தி போயிருக்காரு. 28ஆம் தேதியை இல்லை இப்போது எந்த ஒரு நிகழ்வும் அது வந்து தேர்தல் சமயத்தில் வந்து அது சொல்லுவாங்க, புரியுதுங்களா? ஆனால் நீங்கள் கேட்குற கேள்வி பார்த்தீங்கன்னா அது பொலிட்டிக்கல் ஈவெண்ட்டா இல்லையா, அந்த கொஸ்டின்க்கு பதில் சொல்ல வேண்டியது யார்? த பெஸ்ட் ஜட்ஜ் இஸ் தி ஓட்டர்ஸ். ஓட்டர் தான் வந்து பெஸ்ட் ஜட்ஜி, அவங்க தீர்மானிக்கிற விஷயம். அதனால் அவங்க தீர்மானிச்சுட்டு போட்டோம், அவங்க முடிவுக்கு விடுறேன் நான். இது அரசியல் ரீதியாக இல்லை வந்து உண்மையில் பக்தி ரீதியான்றத மக்கள் தீர்மானிச்சுக்கிட்டோம். ஜல்லிக்கட்டு இப்போ ஜல்லிக்கட்டை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு அது தமிழருடைய தமிழர் என்றாலே என்ன, ரெண்டு விஷயம் வீரமும் காதல், அந்த ரெண்டும் வந்து தான் தமிழருடைய இது. ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீரம் இல்லாதவன் தமிழன் கிடையாது, காதல் இல்லாதவன் தமிழன் கிடையாது. ஏன்னா அந்த வகையில் வீரத்தின் சின்னம் அது ஜல்லிக்கட்டுன்றது. இப்போ கூட நீங்கள் வந்து காளை மாடு கூட்டுவாங்க, நான் அடக்கி காட்டுறேன்னு அரசியலில், அரசியலில் எத்தனை வந்து இது ஓடாத மாடுகள்லாம் இருக்குது, அதுக்கிட்ட நான் போகிறதில்லை. காளை மாடுகள் வந்தால் தான் நான் அடக்கிறது, நான் அதை வர சொல்லுங்க, நான் அடக்கிறேன் நான். அது எங்கள் பிரியன், எங்கள் பிரியன் ஒன்று ஒன்று காணாண்டது இதுங்க. அதாவது இப்போ குருமூர்த்தி ஸ்பீச்சை கேட்டேன் நான், ஸ்பீச்சில் வந்து அவருடைய ஆசையை சொல்லியிருக்காரு, அவருடைய ஆசையை சொல்லியிருக்காரு. இப்போ நீங்கள் வந்து என்ன சொன்னால் இப்போ இதுக்கு வந்து திரு ரஜினிகாந்த் சொல்லணும். ஸோ நாலு அறையில் வந்து பேசுகிற விஷயம், நாலு அறையில் பேசுகிற விஷயம் திரு ரஜினிகாந்த் ஓப்பனாக வந்து சொல்ல ஒரு விஷயம் இல்லையா? ஓப்பனை சொன்னாரா? ஓப்பனை சொன்னாரா? ஆ, ஓப்பனை சொல்ல. ஆனால் அவர் இவர்கிட்ட சொன்னதான் இவர் சொல்கிறார். யார்? திரு குருமூர்த்தி அவர் துக்ளக் விழாவில் சொல்கிறாரு. ஓகே,
இதை வந்து தெளிவுபடுத்துறது யாரு? நான் சொன்னா சொல்லியான்னு சொல்லிட்டோம், ரஜினி சொல்லிட்டோம், நான் சொல்கிறேன் அப்புறம். ரஜினிகாந்த் முதல்ல சொல்லிட்டோம், நான் சொல்கிறேன். அறையில் நடந்தது எப்படி அம்பலத்தில் சொல்ல முடியும்? அறையில் இருக்குது, அம்பலத்தில் வந்து சொல்லிட்டோம். அம்பலத்தில் வந்து சொல்கிறத நான் சொல்கிறேன், நான் அப்போ பதில் கொடுக்குறேன். ஆனால் எது எப்படி தான் சரி, அதெல்லாம் இலவு காத்த கிளி, அது நடக்காத விஷயம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் வந்து 2026 அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அம்மாவுடைய ஆட்சி, புரட்சித்தனுடைய ஆட்சி, அதன் எடப்பாடி தலைமையில் மலரும். இதுதான் வந்து எழுதப்பட்ட விதி. ஏன்னா அப்படி இருக்கும்போது இது வந்து குருமூர்த்தி சொல்லிட்டாரு, திரு ரஜினிகாந்த் சொல்லிட்டாரு, அவரு சொல்லிட்டாரு, இவர் சொல்லிட்டாருன்னு அப்படிலாம் நீங்கள் சொன்னால் அதெல்லாம் நடக்காத விஷயம். அதெல்லாம் வேறு என்ன என்னங்க, ஒவ்வொரு அவங்க எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க வளர்கிறதுக்கு, அது அவங்க ஆசை. அது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கட்சி வந்து ரெட்டலை தான் பெரிய அளவுக்கு துளுத்து இன்றைக்கி வந்து ஒரு பசுமையாக, என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பசுமைன்னு சொன்னால் அது ரெட்டலை தான். அதுக்கிட்ட எதுவுமே எடுபடும்.